everyone, welcome to our channel Nalum Nanum with me Peto. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான டயட் ஃப்ரெண்ட்லி டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க பட் யெட் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இட்ஸ் நான் அதர் தென் நம்மளோட புரோக்கன் வீட் புலாவ். ஸோ உடைச்ச கோதுமை இல்லை, கோதுமை ரவை இல்லைங்க, இட்ஸ் உடைச்ச கோதுமை. உடைச்ச கோதுமையில் நம்ம ஒரு புலாவ் மாதிரி பண்ண போகிறோம். நல்லா பட்டை கிராம்பெல்லாம் போட்டு மசாலா ஃப்ளேவர்ஸோட ஒரு புலாவ் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இது செம்ம ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு வச்சுருக்கேங்க. அண்ட் நான் வந்து 1/2 கப் நம்ம மெஷர்மெண்ட் கப் இருக்கு இல்லைங்களா, இந்த 1/2 கப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த 1/2 கப்பில் நான் புரோக்கன் வீட் உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேன். இது சம்பா கோதுமை ரவை இல்லை, இது உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேன் 1/2 கப்புக்கு. ஸோ இந்த கப்பில் நான் 1 எடுத்திருக்கேன். ஸோ தண்ணி வந்து 2.5. ஸோ 1:2.5 தண்ணி நான் எடுத்து சூடு பண்ணுறதுக்காக பக்கத்தில் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன போட போகிறோம்னு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் சூடானதுக்கப்புறமா நான் ஜஸ்ட் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் அண்ட் நம்ம ஸ்டார் அனீஸ் இருக்கும் இல்லைங்களா, அண்ணாச்சிப்பூ, அதோட ஜஸ்ட் ஒரு இதழ் மட்டும் நான் உடச்சி எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தாளிச்சிடலாம். அப்புறமா இஞ்சி வந்து நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இங்கே 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி நல்லா பொடியாக சாப் பண்ணியிருக்கேன். அண்ட் 3 கிரீன் சில்லிஸ் ஜஸ்ட் உடச்சி வச்சுருக்கேன் ஸ்லிட் பண்ணி, அதையும் போட்டுடலாம். கொஞ்சம் அந்த கிரீன் சில்லி அண்ட் இஞ்சி என்ன நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கேபேஜ் நான் ஒரு 1 கப்புக்கு நல்லா இப்படி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேபேஜ் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் வெங்காயம் ஆட் பண்ணல, பிகாஸ் இந்த டிஷ்ஷோட நான் எப்படியும் வெங்காயம் ரைஸ் தான் பண்ண போகிறேன், தயிர் பச்சடி, வெங்காயம் தயிர் பச்சடி. ஸோ இந்த டிஷ்ஷில் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் வெஜிடபிளாக சூஸ் பண்ணது கேபேஜ் அண்ட் கீரை. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் இஷ்டமோ அது எதனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த ரெசிபியில் செய்யலாம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்மளோட காய் சீக்கிரமாக வதக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம். லைட்டாக அந்த கேபேஜ் நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் 1/2 தக்காளி போதும். நம்ம ஏன்னா 1/2 கப் தான் நம்ம கோதுமை ரவை எடுத்திருக்கோம், ஐ மீன் உடைச்ச கோதுமை எடுத்திருக்கோம். ஸோ 1/2 தக்காளி போதும். நான் இந்த ரெசிபி நல்ல ஒரு டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அண்ட் டயட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுனால நான் ஆயில் ரொம்ப கம்மியாக தான் விட்டுருக்கேன். நீங்கள் சப்போஸ் இதை இப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, ஐ மீன் சின்ன பசங்களுக்கு கொடுக்குறீங்கனாக்கா நீங்கள் நெய்யெல்லாம் போட்டு கூட தாளிச்சுக்கலாம். இது இப்போ கொஞ்சமாக நான் 1/2 டீஸ்பூன் கூட இல்லை, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் தான் சோம்பு தூள் ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிச்சுனாக்கா ஆட் பண்ணுங்கள், இல்லைனாக்கா நீங்கள் அது விட்டுடலாம். இப்போது நான் ஒரு நல்ல ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பசலைக்கீரை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கீரைனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பசலைக்கீரை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம், இந்த கீரை கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். நான் இந்த ரெசிபிக்கு நான் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சில்லி பவுடர் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகா கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு, நான் அந்த உடைச்ச கோதுமையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுடலாம். நான் சால்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இங்கே அந்த 2.5 கப்ஸ்க்கு நான் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த தண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். குக்கர் நம்ம மூடி போட்டுட்டு
ரெண்டு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சுட்டு அண்ட் தென் ஃபுல்லாக சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ குக்கரோட ப்ரெஷர் போயிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், நல்லா சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளோட புரோக்கன் வீட் உடைச்ச கோதுமை புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க, டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி. ஆக்சுவலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் நம்பர் ஒனில் இருக்கிறது இந்த புரோக்கன் வீட் தான். ஸோ நீங்கள் இதோட நிறைய நம்ம கேபேஜ் அண்ட் கீரை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட ரொம்ப சூப்பராக நம்ம வெங்காயம் தயிர் பச்சடி வச்சுருக்கோம். அண்ட் வெங்காயத்துக்கும் ஒரு ரொம்ப பெரிய ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா, நம்மளோட பிளட் குளூக்கோஸ் லெவல்ஸை ரொம்ப கண்ட்ரோலாக வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி ஒரு ரெசிபி, எட் செம்ம டேஸ்டியாக இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணியும் ஃபுட் சாப்பிட்லாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர் அண்ட் பை பாய்.